உலக தமிழர் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் தென்னகம், நான் உங்கள் விஷ்ணு. அண்ணன் சீமான் அவர்கள் முதற்கட்டமாக வேட்பாளர்களை அறிவிச்சிருக்காரு. அதனை தொடர்ந்து நாம் தமிழ் கட்சி சார்பாக சிவகங்கை மாவட்டத்தில் ஒரு பகுதியில் நம்ம வந்து மக்கள்கிட்ட பரப்புரை செய்ய ஆரம்பிச்சிட்டோம். நிச்சயமாக அடுத்து எல்லா தொகுதிக்கும் அறிவிக்க ஆரம்பிப்பாப்புல. அப்போ முன்கூட்டி நம்ம வந்து போயிட்டு பரப்புரை செய்யலாம், மக்கள்கிட்ட ஒரு தெளிவு ஏற்படுத்தலாம், மக்களுடைய மனதில் என்ன மாதிரி இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் ஒரு இந்த பரப்புரையில் இறங்கியிருக்கோம். வாங்க தொடர்ந்து பார்க்கலாம். எவன்டா மூர்க்கமா சண்டை போடுவான்னு பாக்குறான். இங்க வர்றான் தென்னகத்துக்கு வரும்போது தென்னறான். அதாவது பாருங்க மக்களே, நம்ம ஆட்சிக்கு வந்தோம்னா இதை செய்வோம் அதை செய்வோம் சொல்லி நம்ம வாங்கல. திமுக என்னெல்லாம் அவங்களுக்கு செஞ்சிருக்கா முதல்ல செய்யல, அதுக்கு ஓட்டு போறீங்க அப்படின்னு சொன்னாலே போதும் மக்கள் வந்து நமக்கு அவங்களே வாக்கு செலுத்திடுவாங்க, அவ்வளவுதான். இல்லையா, அது அதுவும் இல்லையா, திமுக பண்ணிருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் எடுத்து நம்ம வெளிப்படையா உடச்சு பேசினாலே மக்கள் தாராளமா நம்ம ஓட்டு போட்டுவாங்க. இப்ப ஒண்ணும் இல்ல, இப்ப மகளிர் உரிமை தொகை கொடுத்தாங்க அப்படின்னு திமுக காரங்க பெருமையா பேசுவாங்கல்ல, இப்ப அந்த விஷயத்தை எடுக்கிறோம் நம்ம. எடுத்து மகளிர் உரிமை தொகை கொடுத்தான்னு சொல்றீங்களே, அதே போல குடிக்க வச்சு இந்த நாட்டை கெடுக்கிறது யாரு? இவங்க தானே, மதுக்கடை தொந்து வச்சிருக்கிறது யாரு? திமுக தானே அப்படி ஒரு கேள்வி போட்டு பாருங்க, முடிஞ்சு கதை. அப்ப இந்த மாதிரி சில விஷயங்களை கேள்வி கேட்டு மக்கள்கிட்ட எடுத்து ஒரு தெளிவுபடுத்தினா போதும், மக்கள் அறியாமல் இருக்காங்க. மக்களுக்கு தெளிவுல இருக்கிறதுனால மக்கள் தானாகவே ஒரு சரியான ஒரு கட்சிய, நேர்மையான ஒரு கட்சிய வரக்கூடிய அக்கா, நாங்கெல்லாம் ஒற்றுமையா இருக்கோம், நாங்களாம் நிக்கிறோம். உங்களுக்காக தான் 13 வருஷம் இல்ல இல்ல மனம் தளராது. ஒவ்வொன்னா போட்டா மாறும், ஒவ்வொரு படிக்கட்டா இருந்தாலும் ஏற முடியும், ஒவ்வொரு ஓட்டா போட்டா நாட்டை மாட்ட முடியும். சரிங்களா, நீங்க ஓட்ட போடுங்க. ஆமா, நீங்க அவங்கள பத்தி இது பண்ணாதீங்கம்மா. இப்ப நீங்க ஒவ்வொரு ஓட்டா போட்டு போட்டு போட்டுதான் நம்ம 32 லட்சம் ஓட்டு வந்து நிக்கிறோம். ஆமா சரிங்கம்மா, நன்றிம்மா. சரிமா, ரெண்டு பேரும் பேசி சின்னது பறந்தாதீங்க. நீங்க எல்லாம் ஆதரவு கொடுக்குறீங்க, விவசாய சின்னது பறந்துருங்க கடைசியில பாத்துக்கமா. ஒரு தடவை மாத்தி இந்த படிச்ச பிள்ளைங்க வந்து கேக்குறோம், 13 வருஷமா தனிச்சு யாரோடையும் கூட்டணி இல்லாம நிக்கிறாங்க. நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்களா வீட்டுல, இதெல்லாம் எதுக்கு நீங்க செலவு பண்றீங்க? உங்க பிள்ளைகளோட படிப்பு செலவுக்கும் இல்லைன்னா மருத்துவ செலவுக்கும் கொடுக்குறீங்க. இதை ரெண்டுமே கவர்மெண்ட் ஒழுங்கா நம்ம கொடுக்குதானா இல்ல? இது ரெண்டுமே நம்ம தனியார்ல தான் போய் கேக்குறோம். நமக்கு காய்ச்சல் சரின்னா நம்ம ஆரம்ப சுகாதார நிலையத்தை போறோம், எங்க இருக்கு தெரியாது. நம்ம போறது வேலம்மாலோ இல்ல வேற எங்கேயோ ஒரு மீனாட்சி மிஷனோ, அதை தான் தேடி போற மாதிரி இருக்கு. அப்போ காசு கொடுத்துதான் நம்ம வந்து ஒரு காய்ச்சல் தலைவர்னாலும் 100-200 செலவு பண்ண வேண்டியதா இருக்கு. அதுக்கு கூட ஒரு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி நல்லா இல்ல, அதெல்லாம் வந்தா தனியாருக்கு நிகரா செஞ்சு கொடுக்குறேன்னு சொன்னாங்க. இது வரைக்கும் 50 வருஷமா திமுக தான் ஆண்டுச்சு, அதிமுக தான் ஆண்டுச்சு. இது வரைக்கும் நாங்க ஒவ்வொரு தடவையும் வந்தா நான் செய்யறேன், ஒண்ணு இல்லக்கா. இன்னைக்கு வீட்டுக்கு வேலைக்கு போறாங்க, 800 ரூபா கொத்தனார் சம்பளமா, அவர் வரும்போது நம்ம கையில எவ்வளவு கொடுக்குறாப்ல? நம்ம அப்பா வரும்போதே அங்க ஒயின் ஷாப்ல காசை கொடுத்துருவாரு. அப்ப ஒவ்வொரு தேர்தலையும் அக்கா கனிமொழி முகக்கொண்டு வராங்க, நான் வந்தோன்னா ஒயின் ஷாப்பை மூடிடுறேன். ஒயின் ஷாப் மூடிட்டாவே உங்க கையில காசு நிக்கும். ஒவ்வொரு ஒவ்வொரு தேர்தல் வந்தாலும் சரி, எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்கிறீங்க. நம்ம ஊருக்குள்ளே யாராவது திமுக அதிமுக ஒரு அளவு வச்சிருப்பாங்க. நைட் ஆச்சுன்னா தேர்தலுக்கு முந்தின நைட் வந்து கோழி பிடிக்கிற மாதிரி 500-1000 கொடுத்து போட்டோ கேட்டு சத்தியம் பண்ணி போடுங்க அப்படின்ட்டு போயிருவாங்க. சரிங்களா, என்ன வேணாலும் நீங்களும் ஒரு மனநிலை இருப்பாங்க, நம்மகிட்ட வந்து கொள்ளையடிச்ச காசு தானே அப்படின்னு நீங்க வாங்கிக்கிறங்க. நாங்க உங்களை வாங்க வேணாம்னு சொல்லல, அது வந்தாலும் இல்லைன்னா விரட்டி கூட விடுங்க, அது உங்களோட விருப்பம். ஆனா நல்லா உங்களுக்கு 5 வருஷத்துக்கு இருக்கக்கூடிய ஒரே உரிமை ஓட்டு உரிமை மட்டும்தான். அதை ஒரு நேர்மையான உங்களுக்கு படிச்ச பிள்ளைகளுக்கு பார்த்து நீங்க ஓட்டு போடுங்க. சரிங்க, நன்றி. தம்பி வளரமா நினைக்காதீங்க, நீங்க ஓட்டு போடுங்க. வீட்டுல போய் அப்பா அம்மா கொடுங்க. குட்டி பசங்களா வீட்டுல போய் கொடுங்க. வீட்டுல கொடுக்கணும் சரியா? அக்கா ஆமா ஆ சரிங்க. உதயசூரியனுக்கு